தாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2017 வருஷத்தை துவக்கினோம், ஆனால் வேகமாய் ஓடி இந்த 11 மாதத்துக்குள்ளே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய மிகுந்த கிருபை நம்மோடு கூட இதுவரைக்கும் காணப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் நம்மோடு கூட இந்த வருஷத்தை துவக்கினவர்கள் இன்றைக்கி நம்மோடு கூட இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிற அட மற்ற தயவுக்காய் கர்த்தரை மறுபடியுமா நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலைவெளியிலே நம்முடைய சிந்தனைக்காக யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 நான் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:9. வெளிப்படுத்துற விசேஷம் சொன்ன யூதராய் யூதர் அல்லாதிருந்தும் தங்கள் யூதரென்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த 2017 11 மாதத்தும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படிக்கு இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களாய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கிருபை எங்கள் மேல் தங்கியிருக்கட்டும். அடியேனை மறைத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உங்களுடைய மக்களை ஆசீர்வதியும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வென்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த விசேஷத்தில் 3:9 லவோதிக்கேயா, மன்னிக்கணும், பிலதெல்பியா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் யோவான் ஸ்நானகன் அவன் பத்மோ எனும் தீவிலே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான போது நீ சம்பவிக்க போகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் காணப்பட்டார். அப்படி வெளிப்படுத்தி காட்டின சபைகளில 6வது சபைதான் இந்த பிலதெல்பியா சபை. இந்த சபைக்கு கர்த்தர் சொன்னதான காரியம் இன்னதென்று யோவான் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். பிலதெல்பியா என்று சொன்னால் சகோதர அன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த சபையை குறித்து அவர் முதலாவது சொல்கிறார், நீ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இதில் இந்த கடைசி வார்த்தையை மட்டும் இந்த காலை வழியில் உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வேன். கர்த்தர் அன்புள்ளவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் என வாசிக்கும் போது 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 1:12 நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:3 அனாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். கலாத்தியர் 2:20 என்னில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்படுகிற வார்த்தை வருகிறத பார்க்கலாம். எபேசியர் 3:6
18-19 வசனங்களில் வாசிக்கும் போது கிறிஸ்துடைய அன்பின் அகலத்தின் நீல மால உயரம் இன்னின்று ஆராய்ந்து அறிய முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 13:6 முதலாம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் எவ்விதமாய் அன்பு வைத்தாரோ அந்த அன்பை கடைசி வரைக்கும் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அன்புள்ளவர். அவர் அன்பின் தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தும் போது நாம் தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கொண்டார். நாம் வசனத்தை பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவையே நமக்காய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக தம்முடைய குமாரனை இந்த சிலுவை மரணத்திற்கு அனுப்பி தம்முடைய அன்பை அவர் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். இப்போது நான் வசனத்தில் வாசிக்கிற ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது வசனம் அங்கே சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்க வாசிக்கிறோம். 1 யோவான் 3:16 வாசிக்கும் போது அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம், என் சகோதரரே 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று என்ன செய்திருக்கிறோம். அப்ப அன்பை குறித்து நிறைய வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலவெளியிலே நான் உங்களோடு சொல்கிற காரியம், நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வேன். இன்றைக்கு அன்பின் ஒரு இலக்கணம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மேல் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பாயிருந்த 3 காரியங்களை இந்த காலைவெளியிலே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:3 நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:3 அப்பொழுது அவருடைய சகோதரி, ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சகோதரியாகிய மார்த்தாலும் மரியாலும் ஆள் அனுப்புகிறார்கள். எதற்கு, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் இப்பொழுது எப்படிப்பட்டவனாயிருக்கிறார், வியாதியாயிருக்கிறான். நீர் யாரை அதிகமாய் சிநேகிக்கிறீரோ அவன் இப்பொழுது வியாதியாய் காணப்படுகிறான். பாருங்கள், தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறார். நாம் 5 வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் எப்படி இருந்தாரா, அங்கே கூட்டாய் சொல்லப்பட்டிருக்கு. முழு குடும்பத்தின் மேலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், அன்பாயிருந்தார். தனிப்பட்ட விதத்திலே ஒரு தனி மனுஷனிடத்தில் அவர் அன்பு கூறுகிறவர் மட்டுமல்ல, முழு குடும்பத்தின் மேலும் முழு உலகத்தின் மேலும் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், அன்புள்ளவராகவே காணப்படுகிறார். இங்கே சொல்லப்படுகிற காரியம், லாசருவின் சகோதரி சொல்லி அனுப்புகிறாள் இயேசுவிடத்தில், நீ சிநேகிக்கிறவன், நீ யாரிடத்திலே அன்பாயிருக்கிறீரோ அவன் இப்பொழுது வியாதியாய் காணப்படுகிறான். இந்த காலை வேளையில ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்வோம், லாசருவிடத்திலே இயேசு அதிகமாய் அன்பாய் இருக்கிறார் என்பதை அவர் சகோதரி என்ன செய்தால், கண்டு கொண்டார். நாம் இன்னும் சற்று ஆழமாய் போவோமானால், அவர் தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டும்
தாம் இருந்த இடத்துல பின்னும் அவர் என்ன செய்தார்? தங்கி இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது வசனத்தை பாருங்கள். அவர் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது நாம் தாம் இருந்த இடத்துல பின்னும் இரண்டு நாள் என்ன செய்திருந்தார்? தங்கினார். அன்பா இருந்தார், வியாதிப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டார், ஆனால் என்ன செய்தாராம்? பின்னும் தங்கி இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர் புறப்பட்டு அங்கே பெத்தானியாவுக்கு கடந்து வருகிறார். கிராமத்திற்கு வெளியே இருக்கும் போதே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதான அங்கே மரியாள் வீட்டிலே காணப்படுகிறார். மார்த்தாள் 20வது வசனத்தை பாருங்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால். போய் சம்பாஷணை நடக்கிறது. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் அவன் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்கவன். அதற்கு பிறகு மார்த்தாள் வந்து சொல்லுகிறாள் மரியாளிடத்துல, போதகர் உன்னை என்ன செய்கிறார், அழைக்கிறார். பாருங்க 28வது வசனம் பாருங்கள். இவர்களை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை என்ன செய்கிறார், அழைக்கிறார். இதை கேட்டவள் எழுந்து என்ன செய்தால், ஓடுகிறாள். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாய் எழுந்து போகிறதை யூதர்கள் கண்டார்கள் என்று 31வது வசனத்தில் வாசித்தோம். அங்கே போய் அவள் மறுபடியும் மார்த்தால் எதை சொன்னாலோ அதையே சொல்கிறாள். 32வது வசனம் பாருங்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்ய மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. அப்போதான் இயேசு ஆவியிலே கலங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்க 33வது வசனத்தை பாருங்கள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள், எங்கே நீங்கள் வைத்தீர்கள் என்று கேள்வி கேட்டார். அதற்கு பிறகு பாருங்கள் 35வது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டு. அப்ப அன்பினுடைய வெளிப்படுத்தல் எதிலே காணப்படுகிறது? அவர் கலங்கி நமக்காக கண்ணீர் சிந்துவதிலே காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, உன்னை எத்தனை தினமோ சேர்த்துக் கொள்ள நான் எப்படி இருந்தேன், மனதாயிருந்தேன். வசனத்தை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்கள். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்து கொண்டு வண்ணமாக, நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்க்க எப்படி இருந்தேன், மனதாயிருந்தேன், உனக்கோ என்ன இல்லாமற் போயிற்று, மனதில்லாமற் போயிற்று. அவர் அதன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அவ்வளவாய் அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுதுதான் யூதர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். பாருங்க 36வது வசனம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் என்ன செய்கிறார், சிநேகிக்கிறார். அப்ப இயேசு லாசருடத்திலே அன்பாயிருக்கிறதை மற்றவர்கள் என்ன செய்தார்கள், அறிந்து கொண்டால். காரணம் என்ன? அவனுக்காக அவர் கண்ணீர் சிந்தினார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். இப்ப அடுத்த காரியம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள், 43வது வசனம். இவர்களை சொன்ன பின்பு லாசருவை வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமா என்ன செய்தாராம்,
கூப்பிட்டார். அங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சிறைகளால் செய்யப்பட்டிருந்தது. பாருங்கள், அப்ப தான் லாசருவினத்தில் அன்பாய் இருக்கிறதை மற்றவர்கள் என்ன செய்தார்கள், இதன் மூலமாய் அறிந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். நான்கு சுவிசேஷங்களும் அற்புதங்களால் நிறைந்த ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் இயேசு முதல் அற்புதத்தை தொடங்கினார். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நடந்த ஒரு திருமண வீட்டுக்கு சென்று அதில் அற்புதம் செய்து தமது மகிமை என்ன செய்தார், விளங்க செய்தார் என்று வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நாம் அப்புறம் பார்ப்போமானால் இயேசுவிடத்திலே வந்து இவ்விதமாய் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உம்முடைய போதகர் வரி செலுத்துகிறாரா என்று சீஷரிடத்திலே கேட்டார். இயேசு அதை அறிந்து பேதுரை பார்த்து விதமாய் சொன்னார், நீயும் நானும் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், வெள்ளி பணம் இருக்கும், அதை கொண்டு வந்து உனக்காகவும் எனக்காகவும் செலுத்து என்று சொன்னார். அப்படி அற்புதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவர் செய்ததை கர்த்தருடைய வேதத்திலே நாம் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நான் வாசிக்கும் போது அங்கே 5 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு சிறு பெண் மரித்து போயிருந்தால் இந்த வீட்டுக்கு போய் அவருடைய கையை பிடித்து தலித்தாவும் எழுந்திரு என்று சொன்னார், அவள் எழுந்திருந்தாள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். வீட்டிலே மரித்தவளை உயிரோடு கூட எழுப்பினார். அடுத்தது பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் நான் வாசிப்போமானால் 14 வசனத்தில் அங்கே கல்லறைக்கு கொண்டு போகிற வழியில மரித்தவனை உயிரோடு கூட என்ன செய்தார், எழுப்பினார். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் ஒரு பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால், கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று. எல்லாரும் சொல்லுகிறார்கள் கல்லை புரட்டி போட சொன்ன போது நாருமே, இவன் மரித்து 4 நாளாயிற்றே நாருமே என்று சொன்னார்கள். ஆனால் மரித்த லாசருவே இயேசு உயிரோடு கூட என்ன செய்தார், எழுப்பி தாம் அவன் மேல் அன்பாய் இருக்கிறதை என்ன செய்தார், வெளியரங்கப்படுத்தினார். இப்பதான் 2 காரியம் நடக்கிறது. வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், வசனத்தை வாசிப்போம். 45 வசனத்தை பாருங்கள், அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாய் யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் என்ன செய்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். ஒரு கூட்ட ஜனம் அவரை விசுவாசிக்கிறது. ஆனால் இன்னொரு கூட்டத்தை பாருங்கள், வசனம் சொல்கிறது 47 வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தாரை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை இவன் எப்படியாயினும் கொலை செய்ய விரும்புகிறார். ஆனால் அவர்களே இப்பொழுது என்ன சொல்கிறார்கள், நாம் என்ன செய்ய முடியும், இவன் அநேக அற்புதங்களையும் செய்கிறானே. இந்த காலையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், நம்முடைய ஜீவிதத்தில் எவைகளெல்லாம் முடிந்து போயிட்டு நினைக்கிறோமோ, இனி காரியம் நடக்காது அவ்வளவுதான் என்று யோசித்துக் கொண்டிருப்போமானால் ஒன்றை மாத்திரம் நினைவு கூற வேண்டும், மரித்து 4 நாளாய் நாறி கிடந்த லாசருவை கத்தர் உயிர்ப்பிக்க கூடுமானால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து கத்தர் நம்மில் அன்பாய் இருக்கிறத என்ன செய்கிறார், விளங்க பண்ண போகிறார். அவர் நம்மை நேசிக்கவில்லை என்று ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் என்மேல் அன்பாய் இருந்தால் இந்த வியாதியை வரவிடுவாரா, கத்தர் என்மேல் அன்பாய் இருந்தால் இந்த பிரச்சனையின் வழியாக என்னை நடத்துவாரா, கத்தர் என்மேல் அன்பாய் இருந்தால் இப்படிப்பட்ட சிக்ஷை எல்லாம் கொடுப்பாரா என்று யோசிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் அது எப்படி இருக்குமா, துக்கமாய் காணப்படும். ஆனால் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை என்ன செய்கிறார், சிக்ஷிக்கிறார். சிக்ஷை எதற்கு வருகிறது, வசனத்தில் வாசிக்கும் போது
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து அவனை தம்மிடத்தில் என்ன செய்கிறாராம், சேர்த்து கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை பாருங்கள், எபிரேயருக்கு எழுது நிருபம் 12 அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது வசனமா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லி இருக்க புத்திமதியை மறந்தீர். 10வது வசனத்தை பாருங்கள், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்ம என்ன செய்கிறார். ஆகையினால் தேவன் என்மேல் அன்பா இல்லை, என்னை மறந்து விட்டார், அவர் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சமீபத்தில் இருந்தாலும் சில நேரங்களிலே நமக்கு துக்கங்களும் பாரங்களும் வேதனை வருகிறது, ஆனால் தாம் அன்பாய் இருக்கிறத அவர் நிச்சயமாய் என்ன செய்கிறவர், விளங்க செய்கிறவராய் காணப்படுகிறார். லாசருடைய வாழ்க்கையில தாம் அன்பா இருக்கிறதே யூதர்களும் மற்ற எல்லாரும் அறிந்து கொண்டது போல நம்மேல் கர்த்தர் அன்பா இருக்கிறத நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். 2வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13:23 வாசிக்கலாம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே என்ன செய்திருந்தார் பாருங்கள். யோவான் அப்போஸ்தலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இங்கே அவன் சீஷனாயிருந்த நாட்களில் வசனம் சொல்கிறது அவன் இயேசுவுக்கு எப்படி இருந்தானாம், அன்பானவனாயிருந்தான். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினான், அவருடைய மார்பிலே எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுது. அவருடைய இருதயத்திற்கு நெருக்கமானவனாய் காணப்பட்டார். பாருங்க, நீங்க நான் இன்னும் அதிக வசனங்களை சொல்கிறேன். 19:26 வாசிப்போம். 19, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு போதும். 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உடனே அவன் ஓடி சீவோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், 21வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள், பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்த அவன் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். நன்றாய் கவனிப்போம். 4-5 இடத்துல வாசிக்க கேட்டோம், எல்லா இடத்திலும் இயேசுவுக்கு அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான், அன்பாயிருந்தான், மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். மார்பிலே சாய்ந்து கொண்டு அவன் கேட்டான், ஆண்டவரே யாருமே என்ன செய்வான், காட்டி கொடுப்பான் எல்லாம் கேட்டான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இயேசுவின் தாயாகிய மரியாளோடு கூட பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அவன் தன்னிடத்தில் அன்பாயிருந்தபடியினாலும் இவர் அவனை அதிகமாய் நேசித்தபடியினாலும் இயேசு முதல் செய்த காரியம் மரியாளை யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று சொல்கிறார். மரியாளை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். நீ நான் நீ கைவிட்டவனாய் அல்ல, உனக்கு ஒரு நல்ல துணையை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இயேசுக்கு எவ்வளவு அன்பா இருந்தாலும் அதே அன்பை மரியாதத்தில் அவன் என்ன செய்திருக்கிறான், செலுத்தி இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன்
இயேசு அவனிடத்தில் அன்பா இருந்ததே எப்படி விளங்க பண்ணினார் என்று உங்களுக்கு நான் வசனத்தின் மூலமாய் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த யோவான் ஸ்நானகன், இந்த யோவான் அப்போஸ்தலன் தான் முதல் முறையாக சுவிசேஷத்தை எபேசு பட்டணத்திற்கு கொண்டு போனவன் என்று சரித்திரங்கள் சொல்கிறது. முதல் முதலாக எபேசு பட்டணத்தில் சுவிசேஷ ஊழியத்தை நடப்பிக்கிறவராய் காணப்பட்டார். அதற்கு பிறகு பார்ப்போமானால் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். அதற்கு பிறகு நாம் பார்ப்போமானால் ஒன்று யோவான், ரெண்டு யோவான், மூன்று யோவான் ஆகிய நிருபங்களை அவர் எழுதுகிறவராய் காணப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாய் மணிமகுடமாய் விளங்குகிற விசேஷத்தை, வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அவர் எழுதுகிறவராய் காணப்பட்டார். யோசித்து பாருங்கள், அவருக்கு 100 வயதாய் இருக்கும் போது பலவிதமான உபத்திரவங்களை அவருக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர் எடுத்து பெண்ணிய எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி போட்டார்கள், இவன் மரித்து போவான்னு சொல்லி. அவன் மரிக்காததை கண்டபோது அவனை நாடு கடத்தி அங்கே பத்மோயின் தீவுக்கு ஆள் இல்லாத இடத்திற்கு அவனை அனுப்புகிறாய் காணப்பட்டார். ஒரு மனுஷரும் சஞ்சாரம் இல்லாத அந்த தீவில யோவான் ஸ்நானகன் காணப்பட்டாலும் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் அவன் மேல் அன்பா இருந்ததை வெளிப்படுத்தினார். எப்படி? வசனத்தில் நான் வாசிக்கும் போது இவ்விதமாய் அறிந்து கொள்ள முடியும். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் மன்னிக்கணும், ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம், ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் முதலில் வசனத்தை பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. நல்ல கவனிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களாகிய பேதுருவை திடப்படுத்தின பிறகு அவருக்கு பின்னே, இயேசுவுக்கு பின்னே யோவான் ஸ்நானன் வருகிறதை பேதுரு கண்டு ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன என்று கேட்கிறார். வெளிப்பட அந்த யோவான் 21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அப்படியானால் இந்த யோவான் என்ன செய்வதில்லை, மறிப்பதில்லை என்கிற ஒரு பேச்சு எல்லாருக்கும் உண்டாயிட்டு வசனத்தில் வாசிக்கிறேன். இயேசு அவன் மேல் அதிகமாக அன்பா இருக்கிறத வெளிப்படுத்துகிற காரியத்தை பாருங்க. இங்க வசனத்துல வாசித்தோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் நாங்கள் நோக்கி பார்த்ததும் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. அப்ப வசனத்துல சொல்லுகிறார், நாங்கள் கண்டது. அப்ப இயேசுவை முகமுகமாய் யோவான் என்ன செய்தான், பார்த்தான். அடுத்து சொல்கிறார், நாங்கள் கேட்டது, அவர் பேசினதை நாங்கள் என்ன செய்தோம், கேட்டோம். மூன்றாவது சொல்கிறார், எங்கள் கைகளால் அவரை என்ன செய்தோம், தொட்டோம். எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்து பார்த்தோம். அப்படி செய்தவரைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அறிவிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், ஜீவ வார்த்தையானவர் என்று சொல்கிறார். அங்க பாருங்க, முதலாம் வசனத்தில் கடைசி பகுதியில் அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அறிவிக்கிறோம். இரண்டாவது வசனம் பாருங்கள், அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாமிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அறிவிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்தில் அன்பு கூர்ந்ததன் வெளிப்படுத்தல் என்ன என்று சொன்னால், கண்டதையும் கேட்டதையும் தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து அவர் என்ன செய்தார், பேசும் சிலாக்கியத்தை பெற்றுக் கொண்டார். ரெண்டாவது அது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியம் அந்த வசனத்தை பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவர்களை
தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறவர்களை இதுவரைக்கும் மறைபொருளாய் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். யோவான் ஸ்நானங்களுக்கு இன்னதென்று வெளியரங்கமா என்ன செய்கிறார், வெளிப்படுத்தி காட்டுகிறார். எதை? கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிறது. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கிய யாருக்கு கிடைத்தது என்றால் யோவானுக்கு தான் கிடைத்து. இந்த யோவான் அதை பெற்றுக் கொள்கிறவராய் காணப்பட்டார். அப்போஸ்தலன் இந்த காலையில கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி நம்மில் அன்பாய் இருக்கிறதே அவர் என்ன செய்கிறார், விளங்க செய்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம் பாருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன் சுருக்கமாய். மார்க்கின சுவிசேஷம் 10 மார்க்கு 10 21 வசனத்தை வாசிப்போம். 21 அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த மனுஷனை குறித்து சுவிசேஷங்கள் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். இவனை ஒரு இடத்துல தலைவன் என்றும் வாலிபன் என்றும், மற்றொரு சுவிசேஷத்தில் அவன் ஐஸ்வர்யவான் என்றும் பல விதங்களிலே அவனை குறித்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அவன் இயேசு இடத்துல வந்து முழங்காற்படியிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும், பரலோகத்திற்கு போவதற்குரிய வழி என்னையா? ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில்தான் ஒரு வார்த்தை சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ கற்பனைகளை என்ன செய், கைக்கூள் என்று சொன்னார். அவனோ சொல்கிறார், நான் என் சிறு வயது முதற்கொண்டு நான் கற்பனைகளெல்லாம் என்ன செய்கிறேன், கைக்கொள்கிறேன். நல்லதப்பா, நீ சொன்னது உண்மையான காரியம். ஆனால் நீ உனக்கு உண்டானவர்களெல்லாம் விற்று தரித்திரர் கொடுத்து பின்பு என்னை என்ன செய், பின்பற்றிவா. காரணம் என்ன? அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம், நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான். 22 வசனத்தை பாருங்கள், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஏன்? 24 வசன வாசிங்க, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டார்கள். அப்ப இவன் எதன் மேல் நம்பிக்கை உடையவன்? பரலோக ராஜ்யம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். ஆனால் இவன் நம்பிக்கை எல்லாம் யார் மேல்தான்? ஐஸ்வர்யத்தின் மேல். ஆயினத்தான் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். காரணம் என்ன? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியம். ஒட்டகத்தை கூட காலை மடக்கி அந்த சிறிய கதவு வழியாய் உள்ளே பிரவேசிக்க பண்ணிவிடலாம், எப்படியோ பிரயாசப்பட்டு. ஆனால் ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியினாலே அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், தன்னை தாழ்த்த மாட்டான். ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடவும் மாட்டான். ஆகையால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியம். இயேசு அவனிடத்தில் அன்பாய் சொல்கிறார், மகனே, வாலிபனே, தலைவனே, நீ ஒன்றை அறிந்து கொள், நான் உனக்கு அன்பாய் சொல்கிறேன், என்னவென்று, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு.
கர்த்தர் நம்மில் அன்பா இருக்கிறத நம்முடைய குறைவுகளை பார்த்து சுட்டி காண்பிக்கிறார். கடிந்து கொள்ளவில்லை, நல்லா கவனிங்க, அவனை கடிந்து கொண்டு சொல்லவில்லை, அவன் மேல் அன்பா அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்னையா குறைவு பாருங்க, வசனத்தில் மத்தியின சுவிசேஷம் 19:17 வாசிக்கலாம், சற்று 2 மட்டும். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை என்ன செய், கைக்குள். எங்கே பிரவேசிக்க வேண்டுமானால், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனத்தை கை கொள்ள வேண்டும். வசனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான். மனுஷனுடைய பாரம்பரியமோ, மனுஷனால் எழுதி வைக்கப்பட்ட கட்டளைகளோ பிரமாணங்களோ அல்ல. தேவன் எழுதி வைத்திருக்கிற பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள், சாட்சிகள், இவைகளை கை கொள்ள வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை என்ன செய், கைக்குள். இப்ப பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கற்பனை கை கொண்டால் போதும். ஆனால் 1:21 வசனத்தை பாருங்க, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் பாருங்க, நல்லா கவனிங்க, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நீ செய்ய வேண்டிய காரியம், நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நீ மனம் திரும்பி, நீ ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் நீ வாழ்ந்தால் பரலோகத்துக்குள் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். ஆனால் நீ பூர்ண சற்குணனாயிருக்க விரும்பினால் அப்படின்னு என்ன அர்த்தம், நித்திய ஜீவனுக்குள்ளேயே நீ நித்திய நித்தியமாய் இயேசுவோடு வாழ விரும்புவாயானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லுகிறார் 21 வசனத்தில், இந்த கிரியை செய்ய வேண்டும். எந்த கிரியை? ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறவன் நம்பிக்கையை விட்டு விட்டு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசித்து நடக்க வேண்டும். அப்போதான் எங்கே இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீடுழி காலமாய் வாழ முடியும். இயேசு அவனிடத்தில் அன்பாய் இந்த வார்த்தை நினைச்சுனார், கற்பனைகளை கைக்குள்ள இந்த காலைகளில் நம்மிடத்திலும் அன்பாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய குறைவுகளை சுட்டி காண்பிக்கிறார். நீ இதை திருத்திக்கொள், இதை நேர்படுத்திக்கொள், இதை சீர்படுத்திக்கொள், அப்பொழுது நீ என்ன செய்வாய், பிழைப்பாய், அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், மேன்மைப்படுவாய் என்று கர்த்தர் நம்மையும் பார்த்து இந்த காலை விடையில் சொல்கிறார். நன்றாய் கவனியுங்கள், முதலாவது லாசர் விடத்தில் அன்பாயிருந்தபடினாலே அவன் அவனுக்காக அவர் கண்ணீர் சிந்தி அவனை உயிரோடு எழுப்புகிறவராய் காணப்பட்டார். 2வது நான் வசனத்தில் நான் வாசித்தோம், இயேசு தாம் அன்பாயிருந்து சீஷனுக்கு தம்முடைய வேத வாக்கியங்களை, இன்னும் சொல்ல போனால் கடைசி காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருந்தார். 3வது காரியம், ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினார், கர்த்தர் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனுடைய குறைவுகளை கடிந்து கொண்டு காட்டவில்ல, அன்பு கூர்ந்து சுட்டி காண்பித்து திருந்திக்கொள் என்று சொல்கிறவராய் காணப்படுகிற ஆண்டவர் இன்னும் நம்மே அன்பாயிருக்கிறார். ஆகினால் தான் நம்முடைய குறைவுகளை அவர் சுட்டி காண்பிக்கிறார், இதை விட்டு விலகி விடு, இந்த வழியில் நடக்காது, நேர்வழியாய் நட என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் சொல்கிறார். மறுபடியும் வாசிப்போமா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 வாசிப்போம், முடிச்சிருவோம். இதோ யூதர் எல்லாத்திலிருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்வர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வேன். கர்த்தன் நம்மேல் அன்பாயிருக்கிறத மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிறவராயிருப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில
நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்தீர். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை மற்றவர்கள் காணும்படிக்கு நீ செய்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னு ஆரம்பி ஸ்தோத்திரம். நீ எங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவராய், எங்களை இறக்க பாராட்டுகிறவராய் காணப்படுகிறீர். எவைகள் கூடாது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்கிற தேவனாய், ஜீவன் கொடுக்கிற தேவனாய், உயிர்ப்பிக்கிறவராய், மீண்டும் கிரியை செய்யும்படிக்கு அவைகள் எல்லாம் கொண்டு வருகிற தேவனாய் காணப்படுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதே ஆண்டவரே, உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு ஆண்டவரே மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறீர். வெளிப்படுத்துற ஆவி எங்களுக்கு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதே இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீ சுட்டி காண்பிக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் குறைகளை விட்டுவிட்டு ஆண்டவரே நிறைவாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுடைய ஓட்டத்தில் நாங்கள் சீராய் ஓட உதவிச்சு தேவ கிருப தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான்